காலை வணக்கம் குழந்தைகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் பாடத்துக்குள்ளே போகலாமா? தமிழில் நீங்கள் கொஞ்சம் நாட்களாகவே மெய் எழுத்துக்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற எழுத்து இத்து. இத்து பாருங்கள், இதுதான் இத்து. நம்ம இதில் வரக்கூடிய படங்கள் பார்ப்போமா? இத்து வாத்து, இத் வாத்து. வாத்து எங்கே இருக்கும்? வாத்து தண்ணியில் தான் இருக்கும். வாத்து ஒரு பறவை, உங்களை எல்லாருக்குமே தெரியும். இத் வாத்து. அடுத்து இத் மெத்தை. இத் மெத்தை. மெத்தை நம்ம என்ன பண்ணலாம்? நல்லா சொகமாக படுத்து தூங்கலாம் இல்லையா? இத் மெத்தை. அடுத்து இத் புத்தகம். இத் புத்தகம். புத்தகம்னா என்னன்னு தெரியுமா? புத்தகம்னா நம்ம படிக்கிறோம் இல்லையா, புக்கு, அதுதான் புத்தகம். இத் புத்தகம். அடுத்து இத் பத்து. இத் பத்து. பத்துனா உங்களுக்கு தெரியும், ஒன்பதுக்கு அடுத்தபடியாக வர்றது பத்து. இத் பத்து. அடுத்து இத் கத்தி. இத் கத்தி. கத்தி நமக்கு எப்படி உபயோகப்படுது? அம்மா காய் வெட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? கத்தியை வச்சு தான் காயெல்லாமே துண்டு துண்டாக வெட்டி எடுப்பாங்க. இத் கத்தி. அடுத்து இது ஒரு பூ வகை. இத் செம்பருத்தி. இதை எல்லாருமே பார்த்துருப்பீங்க, இது நிறைய வண்ணங்களில் இருக்கும். இத் செம்பருத்தி. அடுத்து இத் சுத்தம். இத் சுத்தம். சுத்தம் அப்படிங்கிற வார்த்தை நீங்கள் கேட்டிருப்பீங்க, அம்மா சொல்லியிருப்பாங்க. வெளியெல்லாம் போய் விளையாடிட்டு வந்திருந்தீங்கன்னா கையை சுத்தம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்மளை நாம் எப்பவுமே சுத்தமாக வச்சுருக்கணும். இத் சுத்தம். சரி குழந்தைங்களா, நாம் இன்றைக்கி பார்த்ததை மீண்டும் ஒரு முறை பார்த்துடலாமா? மெய் எழுத்துக்களில் இருக்கிற எழுத்து இத்து. அந்த இத்தில் வர வார்த்தைகள் இத் வாத்து, இத் மெத்தை, இத் புத்தகம், இத் பத்து, இத் கத்தி, இத் செம்பருத்தி, கடைசியா இத் சுத்தம். சரி குழந்தைகளா, நாம் அடுத்த வகுப்பில் அடுத்த எழுத்தை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.